நற்றிணையின் வெற்றி படிகள். அனைவருக்கும் வணக்கம். தென்பொதிகை சென்றலிலும் தன்னிலங்கு புயலிலும் தவழ்ந்து எம் உயிர் மூச்சில் கலந்து உறவாடும் தமிழ் அன்னையின் பொற்பாதம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருந்தது அக்காலம். ஆனால் இன்றோ சுற்றுப்புறம் மாசுபட்டு பல நோய்களை சந்திக்கிறோம். அதை எவ்வாறு போக்குவதை என்பதை பற்றி உங்கள் முன் சில வார்த்தைகளை கூறுகிறேன். நோய்க்கு இடம் கொடு என்கிறது ஆத்திச்சூடி. நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் என்கிறது பழமொழி. நோயற்ற வாழ்வைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்புதான் அவசியம் என்கிறேன் நான். சாக்கடை நீராலும் தொழிற்சாலை கழிவு நீராலும் ஆறு ஏரி குளம் போன்ற நீர்நிலைகள் மாசுபடுகின்றது. இதனால் நமக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பது அரிதாகின்றது. பெரிய நோய் பரவல் பரவலாகின்றது. பெரிய நகரங்களில் உள்ள தொழிற்சாலை கழிவு நீரை ஆற்று நீரில் கலப்பதால் நீர் வாழ் உயிரினங்கள் அழிந்து போகின்றன என்றும் நீரில் பிராணவாயுவின் அளவு குறைகின்றது என்றும் கூறுகின்ற இதனை தடுக்க நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். வாகனங்கள் தொழிற்சாலைகள் அணுமின் நிலையங்கள் இவற்றால் வெளிப்படும் புகை தூசு சாம்பல் கதிர்வீச்சு முதலியன காற்றை மாசுபட்டிருந்தது. இதனால் நம் அனைவரும் மாசுபட்ட காற்றை சுவாசிக்க முடிகின்றது. இதனால் நம் அனைவரின் உடல் நலமும் கெடுகின்றது அல்லவா. எனவே காற்று மாசுபடும் செயலை தவிர்க்க வேண்டும். காடுகளும் ஆறுகளும் நாகரிகத்தின் பிறப்பிடம், இயற்கை எழிலின் இருப்பிடம், நாட்டு வளத்தின் சிறப்பிடம். ஆனால் இன்று இவை இரண்டும் மிகவும் மாசுபடுகிறது. விண்ணில் தவழ்ந்து செல்லும் காடுகளின் கூட்டத்தை மண்ணில் மலையாக ஒளி சேவன மரங்களே. மலைவளம் செழிக்க மரவளம் தேவை. உயிரினம் வாழவும் பயிரினம் வளரவும் மலைவளம் கிடைக்கவும் மண்வளம் செழிக்கவும் துணை புரிவது காடுகளே. இவற்றை பாதுகாப்பது நம் கடமைகளே. மேலும் சுற்றுப்புறத்தை பாதுகாக்க நம் பொதுமக்களாகிய நாம் சில கடமைகளை செய்ய வேண்டும். குப்பைகளை ஆங்காங்கே கொட்டுதலை தவிர்க்க வேண்டும். சாக்கடை நீரை தேம்புவதை தவிர்க்க வேண்டும். கட்டட கழிப்பிடங்களை பயன்படுத்த வேண்டும். சிற்றூர்களிலும் பேரூர்களிலும் சுற்றுப்புறம் தூய்மை பற்றி கருத்தரங்குகள் மூலமாக மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும். அரசு செய்யும் எல்லா நடவடிக்கைக்கும் பொதுமக்களாகிய நாம் ஒத்துழைக்க வேண்டும். நம் அனைவரும்